திட்டமிட்ட சதி அதை செஞ்சது பாஜக அதை செஞ்சது மோடி அரசு அதுக்கு மிக தெளிவான ஆதாரம் இப்போ ட்ரம்ப் வந்திருக்காரு இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் தான் டைம் ஜாயின் பார்க்கல அவ்வளோ பேரும் அந்த இடத்த காலி பண்ணணும் போராட்டம் தொடரக்கூடாது எங்கெங்கே போராட்டம் நடக்குது அவ்வளோ பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும் போகவில்லை என்றால் நாங்கள் போக வைப்போம் இதோ போலீஸுக்கு சொல்லுகிறோம் அவங்களையெல்லாம் வெளியேற்றுங்க என்று பாஜக தலைவர் பேசுகிறாருங்க இப்போ என்ன சிக்கலு ஏன் அர்த்தம் பலாதத்தை பாஜக செய்யும்னு அர்த்தம் இந்த விஷயத்தான் நீதிபதி கேட்குறாரு டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன ஒரு பாஜக தலைவர் இப்படி பேசியிருக்காருன்னா அதை நான் பார்க்கலையே அப்படிங்கிறாரு அரசு வக்கீல் உடனே நீதிபதி என்ன அந்த பேச்சை அப்படியே போட்டு காமிக்கிறாரு

மிக தெளிவாக என்னைக்கு நீங்க போறீங்க வேணும்னா கொலோஜியத்தினுடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கலாம் ஆனா எப்போ நீங்க பயன்படுத்துறீங்க இவர் இப்படி சொன்ன உடனே பாஜகவுடைய வந்து அம்பலப்படுத்தின உடனே நியாயமாக அவர் பேசிய உடனே அன்னைக்கு ராத்திரி போடுறீங்க அதை பயன்படுத்தி அதுதானே உண்மை நடந்தது என்னைக்கு அந்த லெட்டர் என்ன மிக தெளிவாக இருக்கு யார் அரசாங்கத்துக்கு ஜாயின் செக்ரட்டரி எப்போ கையெழுத்து போடுறாரு அன்னைக்கு இரவு கையெழுத்து போடுறாரு அப்ப இது பழிவாங்க நடவடிக்கைங்கிறேன் நான் இது எப்படி மறுக்க முடியும் அப்படி என்றால் திட்டமிட்டு அமைதியாக நடக்கிற ஒரு போராட்டத்தை வன்முறை போராட்டமாக மாற்றணும் இன்றைக்கு பாஜகவுக்கும் அந்த மோடி ஆட்சியாளர்களுக்கும் இன்னொரு பக்கம் இந்திய மக்களுக்கும் இடையிலான போராட்டம் இது இதை இரு மதத்தவருக்கு இடையிலான போராட்டமாக காட்டுகிற வேலையை திட்டமிட்டு செய்வது பாஜகவும் மோடி அரசு தான் இப்ப அவர் சொல்றாரு பாருங்க இந்துக்களை காப்பாற்ற முடியாத அரசு அப்படிங்கிறார் இப்ப நான் கேட்கிறேன் எட்டு பேர்ல ரெண்டு போலீஸ்காரங்களை சொல்றாரு நம்ம அதற்காக வருத்தப்படுகிறோம் ஆனால் என்ன செய்தி வருது ஒரு போலீஸ்காரருடைய உடம்புல பாஞ்சிருப்பது என்பது துப்பாக்கி கொண்டு அந்த குண்டு போலீஸ்காரர்களுக்கு சொந்தமாக அங்கே இருக்கலாம் என்று செய்தி வருது அப்போ நீங்கள் தயவு செய்து உடனே இதெல்லாம் அவங்க தான் அதெல்லாம் அவங்க தான் என்று தயவு செய்து நம்ம குற்றஞ்சாட்டும் நாங்கள் குற்றம் குற்றஞ்சாட்டலை ஆனால் நீங்கள் இந்துக்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டாங்கிறீங்களே இந்த பட்டியலை வெளியிட தயாராக முப்பத்தெட்டு பேர்ல செத்து போனவங்க எத்தனை பேர்னு நமக்கு தெரியாதுல்ல தயவு செய்து இப்படிலாம் பேசக்கூடாது அவர் நண்பர் நல்லா ஆரம்பிச்சாரு இறந்து போன அனைவருக்காக நான் அஞ்சலி செலுத்துகிறேன் அது ரைட்டு ஆனால் அதுக்குள்ளேயே வந்து மதத்தை புகுத்தி விளையாட்டு காண்பிப்பது என்பது எந்த வகையில் நியாயம் நீங்கள் வந்து த அதாவது எனக்கு என்ன புரியலைன்னா இப்போ குஜராத் மாடல் இல்லைங்கிறாரு நான் என்ன பார்க்குறேன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எவ்வளோ பெரிய தாக்குதல் என்பது நடைபெற்றது அப்பொழுது முதலமைச்சராக அங்க மோடி இப்போ இந்தியாவுடைய தலைநகரில் அதே பாணியில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக சிஐஏ ஆதரவு பேரணி என்று ஒன்று கிளம்பி போகுது அதை நோக்கி அப்படி போனால் என்ன ஆகுமென்ட்டு எல்லாருக்கும் தெரியும் அதை போலீஸ் வேடிக்கை பார்க்குது சில காணொலி காட்சிகள் வருது வந்து கல்லை தய எடுக்கிறாங்க கல்லை எடுத்து போடுறாங்க அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குது போலீஸ் இவ்வளவு காணொலி காட்சிகளும் வந்து கொண்டிருக்கு நான் இப்போவும் சொல்லுகிறேன் நான் யார் மேலேயும் குற்றம் சுமத்தலை நீங்கள் செய்து ஒரு முறையான ஒரு விசாரணை என்பது வேணும் அதை விட கொடுமை வந்து என்னன்னா மூணு நாட்கள் கழிச்சு அமைதி காக்கணும் என்று பிரதமர் இப்போ தான் ட்விட்டர் போடுறாரு இப்பொழுதும் கூட உள்துறை அமைச்சர் எதுவும் பேச மாட்டேங்கிறார் எனக்கு என்னன்னு புரியலது என்ன நியாயம் அதனால ரஜினிகாந்தோடைய அந்த பேச்சு மிக முக்கியமானது அது சொல்லி வாங்கப்பட்டதா அல்லது அவரா சொன்னாரா என்பது ஒரு புறம் இருக்க இந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது தக்கது என்பதை நான் கருத்தை அந்த பகுதி நான் அது அவருடைய பேட்டியில் இருக்கடியே எனக்கு சில விமர்சனங்கள் இருக்கு நான் அது பிறகு வர்றேன் இந்த பகுதி தக்கது என்ன விஷயம் நீங்க வந்து உங்களுடைய உளவுத்துறை தோல்வி அடைஞ்சு போச்சு எங்க வந்து இசிஐ எதிர்த்து அமைதியாக போராடி கொண்டிருக்கிற நோக்கி இசை ஆதரிச்சு பேரணி கிளம்பினா அது என்ன ஆகுதுங்க ஏன் அந்த பேரணிக்கு அனுமதி கொடுத்தீங்க அல்லது வேற ஒரு இடத்துல அந்த பேரணி நடத்த நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படி என்றால் திட்டமிட்டு போலீஸ் உடைய உடந்தையோடு இந்த தாக்குதல் ஏற்பாடு நடந்துச்சா என்கிற கேள்வி வருகிறது மொத்தத்தில் அவர் சொல்லுகிற பாயிண்ட் கரெக்ட் உளவுத்துறையுடைய தோல்வி அடுத்த பாயிண்ட் கரெக்ட் உளவுத்துறையின் தோல்வி என்றால் உள்துறையுடைய தோல்வி அதற்கு அடுத்த பாயிண்ட் கரெக்ட் உள்துறை தோல்வி உள்துறையுடைய அந்த அமைச்சகத்துடைய தோல்வி என்றால் முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க இது வரைக்கும் கரெக்ட் ஆனால் ஒன்றை நான் அன்புள்ள ரஜினிகாந்துக்கு நான் சொல்லிக்கொள்வேன் கொள்வேன் அது என்னன்னா ஒரு தவறு அவருடைய இதுலேயே தவறு வருது அது என்னன்னா சிஏஏய அவங்க திரும்ப பெற மாட்டாங்க அதை ஏன் அதை ஏற்று ஏன் போராடுறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி அவர் அப்பீல் பண்ணுறாரு அதுக்கு ஒரு ஒரு வாக்கியம் சொல்கிறாரு இரவைகளையும் நிறைவேறிடுச்சு ஜனாதிபதி கையெழுத்து போட்டார் இது வரைக்கும் கரெக்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிட்டு உச்ச இன்னும் வழக்கு விசாரிக்கப்பட்டு ஒரு உறுதியான தீர்ப்பு தள்ள தயவு செஞ்சு அதையாவது நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லுங்க ஏன்னா அவருடைய பேச்சை நம்பக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கக்கூடும் அப்ப உச்ச நீதிமன்றம் போய் சொல்லிடுச்சு போல அப்படிங்கிறார் அடுத்த பாயிண்ட் சிஐஐ இவர்கள் திரும்ப பெற மாட்டார்கள் என்கிற அவருடைய மதிப்பீடு அவருடையது இருக்கட்டும் என்னுடைய நம்பிக்கை மக்களுடைய சக்தியின் முன்பால் அதுவும் திரும்ப பெற வேண்டிய ஒரு காலம் வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை எனக்கு வேற ஒரு நம்பிக்கை இருக்கு நான் அதுக்குள்ள கூட போல ஆனா திரும்பப் பெறாங்களா இல்லையா என்பது ரெண்டாவது விஷயம் முதல் விஷயம் சரியா தப்பா என்பது அவர் பாட்டு சொல்லிட்டு போறாரு பிருந்தாக்காரத்து வந்து வன்முறையை தூண்டு வகையில பேசினாங்க அப்படின்னு அப்படிலாம் பேசியிருந்தா அமித்ஷா விட்டு வைப்பாராங்க எங்க தலைவர்கள்லாம் எதிராக வாய்ப்புன்னு அலைகிறவங்க ஆனா இப்போ என்ன தெரியுமா செய்தி வந்திருக்கு இப்போ சொல்றாருல்ல இவரு அமெரிக்க ஜனாதிபதி வரும்போது இப்படிலாம் தூண்டுவாங்களாம் மத்திய அரசு ஆளுங்கட்சி மத்திய ஆளுங்கட்சி பாஜகங்கிறாரு இந்த கேள்வியை இமாச்சல பிரதேச முதலமைச்சர் பாஜக முதலமைச்சர் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க என்னங்க அமெரிக்க ஜனாதிபதி வந்திருக்கும் போது இப்படி நடந்து கொண்டிருக்க அப்படி பதில் என்ன தெரியுமா இல்ல இதுதான் சரியான தருணம் இந்த தாக்குதலுக்கு இந்த வார்த்தை கவனிக்க என் கையில் ஆதாரம் இருக்கு அவ்வளவு பத்திரிகையில் வந்திருக்குது ஒரு முதலமைச்சர் பேசுறாருங்க இந்த தாக்குதலுக்கு இதுதான் சரியான தருணம் என்று அவர் மேல என்ன நடவடிக்கை

டெல்லி நிர்வாகத்துக்கு முதலமைச்சருக்கு ஏகப்பட்ட அதிகாரம் இருப்பது போல அவர் சில சரத் இருக்க கொஞ்சம் இருக்கை இங்கே பாருங்க நானும் படிச்சிருக்கேன் பட் நேரம் கடுத்து டீட்டெயிலுக்குள்ளே போக முடியல அவர் பாரி அவர் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் அது உண்மை என்றால் தயவு செய்து மத்திய அரசை குறிப்பாக அமித்ஷாவை கேஜ்ரிவால் மீது குற்றம் சாட்டி சொல்லுங்க ஐயா கேஜ்ரிவால் எனக்கு அதிகாரம் இல்லையா

ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் பயங்கரவாதம் செய்யலை யார் செஞ்சாலும் அது கண்டிக்கத்தக்கது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தயவுசெய்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் பயங்கரவாதத்தோடு முடித்து போட்டு இருங்கய்யா செய்கிற வேலையே கூடாது இப்போ உதாரணம் அவர் கோயம்புத்தூர் சொல்கிறாரு அது கண்டிக்கத்தக்கது ஆனால் இதே ஆர்எஸ்எஸ் தென்காசி போன்ற இடங்களில் சொந்த கொண்டு அதன் மத கலவரத்தை தூண்ட முயற்சி செய்தது என்று போலீஸ் துறை சொல்லிச்சா இல்லை இப்படி சில நிகழ்வுகள் இருக்கு நம்ம ரெண்டையும் பேசினா அது ஒரு நியாயம் ஒரு பகுதியை மட்டும் சொல்லிட்டு போய் இருக்கையா இருக்கையா ஆகவே பயங்கரவாதத்தை தயவு செய்து எந்த மதத்தோடும் சேர்த்து முடிச்சு போடாதீங்க பயங்கரவாதம் என்றால் யங்கரவாதத்தையும் கண்டிப்பா அமைப்பு இந்த வேலையை செஞ்சா அந்த அமைப்போட சேர்த்து பயங்கரவாதங்கிற சொல்ல பயன்படுத்தணும் அதுதான் என்னுடைய அடிப்படையான அம்சம் ஆனா இவங்க அப்படி எல்லாம் சொல்லாம ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து சொல்லி இங்க வந்து அதுதான் உண்மையான வாக்கு அரசியல் என்பது என்னுடைய கணிப்பு தயவு செய்து நான் மீண்டும் சொல்லுகிறேன் இது எந்த வகையிலும் நியாயமில்லை எச் ராஜாவுடைய பேச்ச கூட அவர் நியாயப்படுத்துறாரு அந்த பதிவை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டேன் நீங்க தயவு செஞ்சு அதை படிச்சு பாருங்க சாஹின் பாக்கில் நடந்தது இதே போல வண்ணாரப்பேட்டை ஆகவே இதே போல செய்யவில்லை என்றால் அதே போல நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப டெல்லியில இந்த முப்பத்தி பேர் செத்து போனதற்கான அந்த அடிப்படையான தாக்குதல் என்பது இவங்க செஞ்சதுதான் என்று அவரை ஒப்புக்கொள்வது போலதான் இருக்கு நீங்க அங்க நடந்தது இங்க நடக்காம இருக்க வேண்டும் என்றால் இங்கே வண்ணாரப்பேட்டையில் போராடுகிறவர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று சொல்கிறாருங்க அப்படின்னா டெல்லியில் நடந்த கலவரத்துக்கு இதே பாஜக தான் காரணம்னு இவரே சொல்றாரு அப்புறம் நீங்க எப்படி இந்த வாக்குமூலத்தை எப்படி எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது எனக்கு புரியல